வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் செல்வம் உங்கள் வீட்டில் அடைவதற்கும் என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம். முதல்ல உங்களுக்கு திசை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேற்கு திசை வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான திசையாக இருக்குது. அந்த திசை உள்ள வீட்டில் வசிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும். லட்சுமி தேவி ஹனுமான் ஆராதனை உங்களுக்கு மிக மிக அவசியங்க. சுப்பிரமணிய சுவாமி ஆராதனையால் சத்துருக்களிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அதனால் இந்த ஆராதனை பண்ணும்போது நீங்கள் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்ரீ சூக்த பாராயணம், லட்சுமி அஷ்டகம், லட்சுமி அஷ்டோத்திரம், சுப்பிரமணிய சுவாமி சூத்திரம், அனுமான் ஸ்தோத்திரம், ஆஞ்சநேய ஸ்தோத்திரம் முதலியவற்றை தினந்தோறும் முறையாக தவறாமல் பாராயணம் செய்வது வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் செய்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடியை வளர்க்கத்து வரும். மணி பிளான்ட் வளர்க்கின்ற பாத்திரம் அல்லது சீசாவில் உள்ள நீரை ஒரு நாள் மாற்றிவிட வேண்டும். ஒரு புதுமையான பரிகாரம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புது பானையை, மண்ணில் செஞ்ச பானையை வாங்கிக்கிட்டு வீட்டில் ஏதோ ஒரு தூய்மையான இடத்துல வச்சு உபயோகிக்காத சுத்தமான தண்ணீரை பானை நிறைய ஊற்றவும். தினந்தோறும் தண்ணீரை மாற்றிவிடுங்கள். அந்த நீரை செடிகளுக்கோ அல்லது மிதிப்படாத இடத்திலோ ஊற்றிவிடுங்கள். தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தால் அதை குடிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பரிகாரம் வியக்கத்தக்க வகையில் உங்களின் பொருளாதார துன்பங்களை தூரமாக விலகச் செய்யும். இது ஒரு புதுமையான பரிகாரம் நண்பர்களே, இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் தெரியும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்தரமான முத்து அல்லது புஷ்பராகங்கள், முடிந்தால் இரண்டு மோதிரம் உகாவதாகவும் செய்து கொள்ளலாம். மோதிரத்தை மோதிர விரலில் அணியும். நீங்கள் வந்து வருண இயந்திரன் மற்றது வசுதலட்சுமி இயந்திரம், குரு கிரக இயந்திரம் உபயோகிக்கலாம். வெள்ளியினால் செய்த சின்ன யானை விக்கிரகத்தை பூஜைகளில் வைக்கும். மந்திரம், பொருளாதார கஷ்டங்கள் விலகுவதற்காக குருவை பிரார்த்தனை செய்யுங்க. ஓம் பிரம்மஸ் பதையே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கும். இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும். நீண்ட நாள் செஞ்சிருந்த பண வரவு தடையை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகும், நிவர்த்தியாகும். இதை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நம்ம கடகராசிக்காரர்கள் செல்வத்தை அடைவதற்கான வழி என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா இந்த ராசிக்காரர்கள் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.